இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோப் பாக்ஸோட ரீசைட் எதாவது பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சந்திரிகா இருக்குல்ல அந்த சோப் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டவ் சோப் பாக்ஸ், ஹிமாலயா சோப் பாக்ஸ் எது இருந்தாலும் எல்லா சோப் பாக்ஸுமே பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், மேலே இருக்கிற கொஞ்சம் பகுதியை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். பட் நான் இன்றைக்கி ரொம்ப சின்னதாக பண்ணிட்டேன், மேலே வந்து ஒவ்வொன்று தான் கட் பண்ணணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே கட் பண்ணிட்டேன், பட் வீடியோவில் நான் கம்மியாக கட் பண்ண மாதிரி காமிச்சிருக்கேன். பட் அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கட் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப பெருசாக நீட்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குட்டியாக பண்ணிட வேண்டாம். இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன், வந்து இவனை கட் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து நான் கார்ட்போர்டு ஒட்ட போகிறேன் சரியா. ஸோ அந்த கார்ட்போர்டுக்கு வந்து முன்னாடி இவனை கீழே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கீழே ஒட்டிக்கலாம். என்ன பண்ணுறேன்ட்டு நான் உங்களுக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கார்ட்போர்டு ஒட்ட போகிறேன். அதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரெஸ் பாக்ஸில் வரும்ல அந்த கார்ட்போர்டு தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட வந்து நார்மல் கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போ அதுக்கு அதில் ட்ரெஸ் பாக்ஸ் கார்ட்போர்டு தான் இருக்கும். இதை நான் மெஷர் பண்ணியே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து நம்ம கலர் பேப்பர் ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு பிங்க் கலர் கலர் பேப்பர் எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒட்ட வேண்டிய கார்ட்போர்டை மட்டும் இந்த மாதிரி ஒட்டிட்டு வந்து சைட்லலாம் வந்து ஒரு மாதிரி கோன் ஷேப்பில் கட் பண்ணிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். சாரி, கேம்லின் க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அதில் எல்லாத்துக்குமே கேம்லின் க்ளோ தான் ட்ரை பண்ணேன், பட் வந்து ஒரு இதுக்கு மட்டும்தான் கேம்லின் க்ளோ ஒட்டவே இல்லை. நான் வந்து கேம்லின் க்ளோ வாங்கி இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, அதனால தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் நினச்சி யூஸ் பண்ணேன். ஓகே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பர்பிள் கலரில் எடுத்து அதுலேயும் நான் வந்து ரெண்டு சைடில் ஒட்டுவோம்ல அந்த கார்ட்போர்டுக்கு வந்து பர்பிள் கலரில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து பர்பிள் கலரில் நான் கட் பண்ணிட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கும் வந்து கேம்லின் க்ளோ தான் யூஸ் பண்ணேன், ஃபெவிகால் வந்து நான் யூஸ் பண்ணல. இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம், இது நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. நான் லாஸ்ட் டைம் கடைக்கு போனப்போ இது இருந்துச்சு, பட் நான் வாங்காமல் வந்துட்டேன். சரி, இன்னும் நான் இது ஃபெவிகால் மாதிரியே கண்டுட்டு இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாங்கலான்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு. இப்போ இன்றைக்கி வந்து லாஸ்ட்டாக கிராஃப்ட் திங்ஸ் வாங்கினப்போ வந்து இது இருந்துச்சு, சரின்ட்டு வாங்கலான்னு வாங்கினேன். இதை நான் யூஸ் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு. அதனால் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி பார்த்தேன், கார்ட்போர்டெலாம் ஒட்டுதான்ட்டு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாமே ஒட்டுச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒட்ட வேண்டிய கார்ட்போர்டுக்கு வந்து ப்ளூ கலரில் கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த பாக்ஸில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஃபைபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு சரியாகவே ஒட்டலை. அதாவது கார்ட்போர்டும் ஒட்டுறப்போ எனக்கு கரெக்டாக ஒட்டலை அந்த ஃபெவிகால் மாதிரி. பட் நம்ம நார்மலாக ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கலாம் போல், அது வந்து கொஞ்சம் வளவளன்னு இருக்குது அந்த சோப் பாக்ஸு. ஸோ அதனால அது மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா திருப்பி வந்து ஃபேபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்க வேண்டியதாக போச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ரெண்டு சைட்லேயும் வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் போட வேண்டியது இருக்கும். ஹோல்ஸ் கிடையாது, வந்து நீட்டாக சிசர் வச்சு நீட்டாக ஒரே ஒரு கட் பண்ணணும். அதை ரொம்ப பெருசாக கட் பண்ணிடக்கூடாது, சின்னதாக ஒரே ஒரு லைன் எண்டில் மட்டும் டாப்பில் மட்டும் கட் பண்ணிக்கணும். இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சின்னதாக எண்டில் அந்த பல்குச்சி அங்கே ஃபிட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டேப் டிஸ்பென்சர் தான் பண்ணியிருக்கோம், பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம பண்ண ஐடியாஸ் மூலமா. ஸோ இப்போ வந்து அவ்வளோதான். இப்போ வந்து இந்த செலோ டேப் வந்து அந்த கரெக்டாக அந்த குச்சியில் நிற்கணும். ஸோ அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து செலோ கொஞ்சம் ஷீட்டை கட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃபேபாண்ட் போட்டு ஒட்டிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இது வந்து பத்தலை, அது வந்து கொஞ்சம் கரெக்டாக நிற்கணும் சரியா. ஸோ அந்த மாதிரி நின்னா தான் கரெக்டாக இருக்கும். நிற்கலைங்கிறதுனால நான் திருப்பி திருப்பி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா வந்து கார்ட்போர்டு மேலே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ பட் வந்து அது கடைசியாக ரெண்டு தடவை சுற்றினேன், அதுக்கப்புறம் கரெக்டாக நின்றுச்சு. இப்போ வந்து பாருங்கள் நான் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நின்றுக்குச்சு, இப்போ இது வந்து கரெக்டான சைஸ் தான். ஓகே, இப்போ வந்து எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேட் ஒட்டணும், அதாவது பேக் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு வரைக்கும் வந்து பிளேட் ஒட்டணும். பிளேட் இல்லைன்னா இந்த பேட்டரிங்கெல்லாம் வரும்ல தகுடு, ஏதோ ஒரு தகுடு இருந்துச்சுன்னா கூட ஒட்டிக்கலாம். என்கிட்ட இப்போ வந்து தகுதி இல்லை, அதனால் நான் பிளேட் ஒட்டிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பிளேட் ஒட்டிட்டோம். அந்த அட்டையை விட கொஞ்சோண்டு தான் மேலே இருக்கணும் அந்த பிளேட். இப்போ நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கட்டாச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த டேப் டிஸ்பென்சர். டேப் டிஸ்பென்சர்னால் கிராஃப்ட்டுக்கு டேப் டிஸ்பென்சர் கண்டிப்பாக தேவைப்படும், எனக்கும் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணி ட்ரை பண்ணி தான் பார்த்தேன், நல்லாவே வந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் சைஸ் தான் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் டைம் சோப் பாக்ஸ் வந்து கிடச்ச உடனே நம்ம பெருசாக பண்ணலாம். ஓகே, இது ரொம்ப சின்னதாகிடுச்சு. எல்லா டேப்லையுமே நான் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், டேப் டிஸ்பென்சர் எல்லாமே பண்ணி காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.